ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் பல நேரங்களில் அவனுக்கு அருகிலே இருக்கிற சுற்றுப்புற சூழலும் காரணமாக அமைந்து விடுகிறது. பக்கத்திலே வாழ்கிற மனிதர்களுடைய நடவடிக்கைகளும் ஒரு மனிதனை பெரிய அளவில் பாதிக்கிறது. அவ் பக்கத்திலே இருக்கிறவர்கள் நம்மிடத்திலே அனுசரணையாக நடந்து கொண்டால், நம்மை பாராட்டுகிற விதமாக அன்பாக கனிவோடு நடந்து கொண்டால் அது நம்முடைய உள்ளத்தை பாதிப்பதில்லை, மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அவர்கள் கெட்டவர்களாக அமைந்து நமக்கு கேடுகளை செய்தால், கெட்ட வார்த்தைகளை பேசினால், தீங்குகளை ஏற்படுத்தினால் அது நம்மை பாதிக்க செய்கிறது, பெரிய அளவில் நம்முடைய உள்ளத்தை தாக்குகிறது. எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதன் தன்னளவில் அவன் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது, ஒழுக்கத்தோடு வாழ்வது என்பதை கற்றுத்தருவதோடு சமூகத்திலே பிற மனிதர்களோடு எவ்வாறு இணக்கமாக இருப்பது என்பதையும் கற்றுத்தருகிறது. அக்கம்பக்கத்திலே வாழுகிற மனிதர்களோடு எப்படிப்பட்ட நல்லுறவை பேண வேண்டும் என்பதையும் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அந்த வகையில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், தன்னுடைய தனக்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற கட்டளையை இறைவன் விவரித்து கொண்டு வருகிற பொழுது, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹவை வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் இணை கற்பித்து விடாதீர்கள். ஒவில் வாலிதைனி எஹசானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். ஒபிதுல் குருபா வல் யதாமா வல் மசாகீன் ஒபினு சபீல் வல் ஜாரிதில் குருபா வல் ஜாரில் ஜுனுபி வ சாஹிபி பில் ஜம்பி ஒபினு சபீல், உறவினர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அனாதைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், உங்களுக்கு அருகிலே இருக்கிற அண்டை வீட்டார், உங்களுடைய உறவுக்காரர்களாக இருந்து யார் பக்கத்து வீட்டிலே குடியிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். யார் உறவினரே இல்லாமல் பக்கத்து வீட்டிலே குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், வழிபோக்கர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பெருமையோடு நடந்து கொள்ளாதீர்கள், பெருமையடிப்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்று இறைவன் முடிக்கிறான். இந்த வசனத்திலே பல்வேறு விதமான மனிதர்களோடு எவ்வாறு தொடர்பை வைத்திருக்க வேண்டும் என்ற பட்டியலில், அண்டை அயலாரோடு உபகாரம் செய்து வாழுங்கள், பிறருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நன்மை செய்து வாழுங்கள் என்று இறைவன் வலியுறுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு தடவை சொன்னார்கள், மாசால ஜிப்ரீல் யூசினி பில்ஜார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார், வலியுறுத்தி கொண்டே இருந்தார். எந்த அளவிற்கு வலியுறுத்தி கொண்டிருந்தார், ஹத்தா லனந்து அன்னஹு சயுவர்ரிசுஹு, நான் எண்ணுகிற அளவிற்கு எங்கே பக்கத்து வீட்டுக்காரர்களை நமக்கு வாரிசாக இறைவன் ஆக்கி விடுவானோ என்று நான் நினைக்கின்ற அளவிற்கு, அப்படியானால் நான் மரணித்து விட்டால் என்னுடைய சொத்து அவங்களுக்கு பங்கு என்று சொல்ற அளவுக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டுருமோ, நான் அந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்ப எந்த அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ள வேண்டிய உறவுகளை பற்றி வலியுறுத்தி இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு சென்றிருப்பார்கள். அப்போ பக்கத்து வீட்டிலே வாழுகிறவர்களுக்கு என்று இஸ்லாம் பல கடமைகளை பல்வேறு உரிமைகளை வழங்கியிருக்கிறது. அதை எந்த மனிதன் சரியாக பேணுகிறாரோ அவனுடைய குடும்பம் அந்த பக்கத்து வீட்டாருடைய அனுசரணையினால் ஏற்படுகிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும். இல்லை என்று சொன்னால், அவர்களிடத்திலே நாம் சண்டையிட்டால், தேவையில்லாத சச்சரவுகளை வளர்த்து கொண்டால், அவர்களுடைய உரிமைகளில் கை வைத்தால், விட்டுக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை விட்டு கொடுக்க மறுத்தால், அது நமக்குத்தான் பெரிய தொல்லையாக டென்ஷனாக, பக்கத்தில் உள்ளவங்க நல்லவங்களாக இருந்தால் நாம் நிம்மதியாக வெளியிலே செல்ல முடியும், தொழில்துறைகளுக்கு வந்து பாடுபட முடியும். நாம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது கேடு செய்து விட்டு வந்தால் அப்போ அவங்க நமக்கு என்ன செய்வாங்களோ அதை நினச்சி நினச்சே நம்முடைய நிம்மதி போயிடும், நம்முடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது கேடு பண்ணிடுவாங்களோ, அந்த எண்ணத்தினாலேயே நம்முடைய நிம்மதியை நாம் தொலைத்து கொள்வதற்கு நாம் பிறரிடத்திலே நடந்து கொள்ளுகிற ஒரு நடவடிக்கை காரணமாக அமைந்து விடுகிறது என்பதனால், நீங்கள் அண்டை அயலாரோடு பக்கத்து வீட்டிலே வசிப்பவர்களோடு பெருந்தன்மையோடு வாழுங்கள், உபகாரம் செய்து வாழுங்கள், அவர்களுக்கு உதவி செய்து வாழுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் இதை வலியுறுத்துகிறார்கள். அவர்களுக்குரிய உரிமைகளை எல்லாம் பேசுகிறார்கள். எந்த அளவிற்கு உரிமைகள் என்று சொன்னால், ஒரு மனிதர் தனக்கு சொந்தமான தான் குடியிருக்கிற வீட்டை விற்பனை செய்ய நினைக்கிறார். அப்படி விற்பனை செய்வதாக இருந்தால் அவருடைய வீடு அவர் யாருக்கும் விற்பனை செய்யலாம். இது நாம புரிந்து வைத்திருக்கிற விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யாருக்கும் விற்பனை செய்யலாம், விற்பனை செய்வதிலே முதலிடத்திலே யார் இருக்கிறார் என்று கேட்டால், பக்கத்து வீட்டிலே இருக்கிறவர் தான், அவர்தான் உரிமை பெற்றவர்.
ஒருவர் தன்னுடைய வீட்டை விற்றால் அந்த வீட்டுக்கு பக்கத்துல யாரு இருக்கிறார்களோ அவர்கள் அதை கேட்டால் எனக்கு தாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச உறவினரோ உங்களுடைய நண்பர்களோ வேற யாரும் அந்த வீட்டை கேட்கிறார்கள். ரெண்டு பேருமே உரிய விலையை கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாம பெரும்பாலும் யாரை தேர்ந்தெடுப்போம்? அது நம்முடைய சின்ன வயசுல இருந்து நண்பரா இருக்கிறாரு, அல்லது நம்முடைய உறவுக்காரங்களா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, நம்ம மாமாவுக்கு கொடுத்தா என்ன அப்படித்தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஒருவேளை கொடுக்காவிட்டால் கூட ஊர் உலகம் எப்படி பேசும்? சொந்தக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான், சித்தப்பனுக்கு கொடுக்கலையே, நண்பனுக்கு கொடுக்கலையே என்று விமர்சிப்பார்களோ என்ற அச்சத்தின் காரணமாகவே நாம் சொந்தங்களை தேர்வு செய்வோம், நண்பர்களை தேர்வு செய்வோம். ஆனால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு சொந்தமான உங்கள் வீட்டை நீங்கள் விற்பனை செய்கிற பொழுதும் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் யார் குடியிருக்கிறாரோ அவர் தான் அதிகம் தகுதி படைத்தவர். அவருக்கு தான் அவர் வேண்டாம் என்று சொன்னால்தான் நீங்கள் அடுத்தவருக்கு விற்பனை செய்ய வேண்டுமே தவிர, அவர் தாருங்கள் உரிய விலையை தருகிறேன் என்று கேட்டதற்கு பிறகு அவரை மறுத்துவிட்டு இன்னொருவருக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்று நபி அவர்கள் நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அப்படியானால் எந்த அளவிற்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சட்டத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அண்டை அயலாரோடு நேசத்தை பெருக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது அதையும் நபிகளார் சொல்கிறார்கள். பொதுவாகவே நேசம் என்பது பல நேரங்களில் எப்படி பெருகுகிறது? ஒரு மனிதன் நல்லவளாக இருக்கிறான், நேர்மையாக இருக்கிறான், பிற நல்ல இறையச்சமுடையவளாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி பல மனிதர்கள் நேசிக்கப்படுகிறார்கள். இறைவனுக்காக நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை அடிப்படையாக வைத்து நேசிக்கிறார்கள். குர்ஆனிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மன் அஹப்பல் இல்லா வாபுகல் இல்லா வாழ்த்தால் இல்லா வா மனகால் இல்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாவிற்காக நேசித்து அல்லாவிற்காக வெறுத்து அல்லாவிற்காக கொடுத்து அல்லாவிற்காக தடுத்து கொள்கிறார்களோ அவர்கள் ஈமானின் பரிபூரணத்தை சுவைத்து விட்டார்கள். அது ஒரு நல்ல உயர்ந்த பண்பு. இவர் நல்ல மனிதர், இரையச்சமுடையவர், நன்மைகள் செய்கிற மனிதர் என்பதற்காக வேண்டிய ஒருவரை நேசிப்பது சிறந்த குணம். ஆனால் எல்லாரும் அப்படி நேசித்து விடுவார்களா என்றால் நேசிக்க மாட்டார்கள். அவர் நல்லவராக இருந்தால் இருந்துட்டு போறார் எனக்கு என்ன, திறமையான இருந்துட்டு போறார் எனக்கு என்ன என்றுதான் நினைப்பார்கள். பிறகு எப்பொழுது நேசிப்பார்கள்? அவரால் எனக்கு ஏதேனும் பயன் இருந்தால் அப்பொழுது நேசிப்பார்கள். இவரை வச்சு எனக்கு என்ன லாபம்? தன்னுடைய கஸ்டமர்களை நேசிக்கிற முதலாளிமார்கள் கடைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏன்? அவர் டெய்லி வந்து சாமான் வாங்குறாரு, அதனால நமக்கு லாபம் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி அவர் மீது நேசம் வைப்பார்கள். இப்படி பிறரால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறது என்று ஆயா ஆதாயத்தை மையப்படுத்தி அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று அந்த உதவிகளை மையப்படுத்தி நேசிக்கிறவர்கள் தான் உலகத்திலே அதிகம். அரபியிலே கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், அல் இன்சானோ அபுதுல் யஹசான், ஒரு மனிதன் உபகாரத்திற்கு அடிமையானவன். மனிதன் என்பவன் அவனுக்கு யாராவது உபகாரம் செய்தால் அந்த உபகாரத்திற்கு அடிமையாகி விடுவான். செஞ்சு நல்லது செஞ்சாரு, நாம கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் உதவி செஞ்சாரு என்று நினைக்கும் பொழுது அவருக்கு அடிமையாகவே மாறி போகிற அளவிற்கு நன்றி விசுவாசத்தை மனிதன் வெளிப்படுத்துகிறான். இது இயற்கையிலே மனிதனிடம் இருக்கிற ஒரு பண்பு. அதனால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால் மட்டும்தான் உங்களுடைய அந்த அக்கம்பக்கத்து தெருக்காரர்களோடு இருக்கிற உறவு மேம்படும். நேசிப்பதற்கு என்ன வழி? நீங்கள் அன்பளிப்புகளை வாரி வழங்குங்கள், ஏதாவது ஒரு பொருளை அவர்களுக்கு கொடுங்கள். அவ்வாறு கொடுப்பதன் வழியாக உங்களுடைய நேசத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு உங்களால் எது இயலுகிறதோ அதை கொடுங்கள். கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் பெரிய விலை மதிப்ப முடியாத அன்பளிப்புகளை தான் வழங்க வேண்டும் என்று பொருள் இல்லை. செல்போன் வாங்கித்தான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. வெளிநாட்டிலிருந்து வருகிற பொழுது உயர்தரமான மணக்கின்ற அத்தர் பாட்டில் வகைகளை கொண்டு வந்து கொடுத்து தான் இன்பத்தை பெருக்க வேண்டும், அன்பளிப்புகளை வழங்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. உங்களுக்கு எது இயலுகிறதோ அதை கொடுங்கள். அது எவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும் சரிதான், அதை கொடுங்கள். நபிகள் நாயகம் ஒருவரை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபாதர், அபூதரே, இதா தபக்த மருக்கத்தன், நீருடைய வீட்டிலே குழம்பு சால்னா காய்ச்சினால், சாம்பார் ரெடி பண்ணினால், அதை நீ பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடு, பக்கத்து வீட்டுக்காரர்களை அதை கொண்டு அனுசரித்து விடு. அதற்காக நீ தண்ணீரை அதிகப்படுத்தினாலும் சரியே, வீட்டில் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் நீங்க சாம்பார் ரெடி பண்ணி இருக்கிறீங்க, ஆனா இது உங்களுக்கே பத்தாதுங்கிற நிலைமை. இப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க சொன்னா எப்படி கொடுக்கறது? கொடுக்க முடியாத. அப்ப என்ன பண்றது? கொஞ்சம் தண்ணியை ஊத்து. தண்ணியை ஊத்தினா என்ன ஆகும்? டேஸ்ட் குறைஞ்சு போயிடும்.
சாம்பார் நல்லா இருக்காது, குழம்பு டேஸ்டா இருக்காது, என்ன நெருந்தண்ணியா இருக்குது என்று கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அதனுடைய தரம் குறைந்தாலும் பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்காரனுடைய நேசம் கிடைக்குமே, அதற்காக உன் நாக்கின் ருசியை குறைத்தாவது பக்கத்து வீட்டுக்காரனுடைய நேசத்தை பெருக்கு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள், உலவு பிரிசின சாத்தன் ஆட்டின் கால் குழம்பை கொடுத்தாலும் நீங்கள் அதை அற்பமாக நினைக்காதீர்கள். ஆட்டின் கால் குழம்பு என்றால் ஆட்டு காலை போட்டு பாயா நினைச்சிடாதீ, ஆட்டின் காலுக்கு கீழே இருக்கிற குழம்பு என்ற பகுதி, அதை சாம்பாருக்கு பயன்படுத்த மாட்டாங்க, அது உணவுக்கு பயன்படுத்த மாட்டார்கள், அதை கிள்ளி எறிந்து தூர போட்டு விடுவார்கள். அப்படி உபயோகம் இல்லை என்று உதாசீனப்படுத்தப்படுகிற, தூக்கி எறியப்படுகிற அந்த பொருளை கொண்டு ஒரு உணவை தயாரித்து அந்த உணவு உங்களுக்கு வழங்கப்பட்டால் கூட என்ன இது குப்பையில போடுறது சாமானை கொண்டு அப்படி பயன்படுத்த தகுதியற்ற ஒரு அற்பமான ஒரு பொருளை கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கிறார்களே என்று யாரும் கருதி விடாதீர்கள். நீங்களும் அதுதான் உங்களுக்கு முடிகிறது என்று சொன்னால் இதை போய் கொடுக்கவா, 2 ரூபா பெருமானம் இல்லாதது, 10 ரூபா பெருமானம் இல்லாதது, இதையெல்லாம் கொண்டு கொடுக்கவா, அவங்களே பெரிய பணக்காரவங்க அவங்க இதெல்லாம் திம்பாங்களா, நினைக்க தேவையில்லை. அதே நேரத்தில் கெட்ட பொருளாக இருந்தவிட கூட தரம் தாழ்ந்ததாக இருக்கலாம், சாப்பிடுவதற்கே தகுதியற்றதாக இருந்தால் ஒரு உணவை கொண்டு கொடுக்கறீங்க கெட்டு போனதா இருக்கிறது, அப்படிப்பட்டதை கொடுத்து விடக்கூடாது. நல்ல பொருள் தான், ஆனால் தரம் இல்லாதது, ருசி குறைந்தது, விலை குறைந்தது, இதை போய் கொடுக்கவா என்று நினைக்காதீர்கள். லா தகத்தில் அன்னமினல் மகரூபி செய், நன்மையானதில் எதையும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள், எதை வேணாலும் கொடுங்க, அது ஏற்படுத்துகிற தாக்கத்தை நீங்க அறியவே மாட்டீர்கள். சில நேரத்தில் சில பேர் ஒரு கர்ச்சிப்பை கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுப்பாங்க, 20 ரூபா பெருமானம் உள்ள கரிச்சிப்பாக இருக்கும், இதுல என்ன இருக்கிறது நினைப்போம், ஆனால் அதை நினைத்து நினைத்து வாங்கியவர் சந்தோஷப்படுவார், பெரிய பழக்கம்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனால் ஏதோ கொடுக்கணும் நினைக்கிறார. நல்ல மனிதராக இருந்தால் அற்பமானதை கொடுத்தாலும் அவர்களுடைய நேசம் வளரும், அவருக்கு ஏதாவது பிறவி உபகாரம் செய்ய வேண்டுமே என்ற உணர்வு எல்லாருடைய உள்ளத்திலும் ஏற்படும். எனவே நபிகள் நாயகம் சொன்னார்கள், எதையாவது கொடுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அன்பளிப்பை செய்யுங்க, நல்ல ருசியான பதார்த்தங்களை தயார் பண்ணினீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை அதில் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், அதன் வழியாக நீங்கள் நேசத்தை பெருக்கி அண்டை அயலாரோடு இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்று வழிகாட்டுகிறார்கள். இந்த அளவிற்கு அற்பமானதை கூட அற்பம் என்று கருதிவிடாதே என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில், அற்பத்தை கொடுத்தாவது நீங்கள் இன்பத்தை பெருக்குங்கள் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில், அற்பமானதாகவே இருக்கிற ஒரு பொருளை கொடுப்பதற்கே பல பேர் தயங்குகிறார்கள். நீ அற்பம் நினைச்சு கொடுக்காம இருந்துறாத அப்படி மார்க்கம் சொல்லுச்சு. ஆனால் நீங்கள் உங்களுடைய தேவைக்காக வேண்டி இன்றைக்கு சமூகத்திலே போய் பார்த்தால் அண்டை அயலாரோடு உண்டான தொடர்பு எப்படி இருக்கிறது, அவர்கள் அனைத்தையும் வாரி வழங்குகிற வள்ளலாக இருக்க தேவையில்லை. அற்பத்திலும் அற்பமான உதவிகளை கேட்டால் அதை செய்து கொடுக்கிறவர்களாகவாவது அந்த ஒரு அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்க வேண்டுமா இல்லையா. திடீரென்று வீட்டில் ஒரு எலக்ட்ரிக் பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து ஸ்க்ரூவை கலட்டி பார்த்தோம்னா கண்டுபிடித்து விடலாம். திடீர்னு வந்த பிரச்சனைக்காக ஸ்க்ரூ டிரைவரை எல்லா வீட்லையும் வாங்கி வச்சிருப்பாங்களா, இருக்கவே இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரர் மேல அவங்க அன்னைக்கு ஏதோ ஒரு வேலை பார்த்தாங்களே, அவங்க வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, மேல போய் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுங்களேன், அதெல்லாம் கிடையாது, வேற ஏதோ போய் வாங்கிங்க, கடையில் போய் வாங்கிங்க, துட்டு கொடுத்து வாங்கிங்க, விரட்டுகிற பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறாரா இல்லையா. அற்பமான பொருளாக இருக்கும், அதை கொடுத்தால் பெரிய பாதிப்போ இழப்போ அவர்களுக்கு ஏற்படாது. ஏணி வைத்திருப்பாங்க சில வீட்டில், எல்லா வீடுகளிலும் ஏணி இருக்காது, திடீரென்று மேலே ஏறி ஒரு சாமான எடுக்க வேண்டியது வரும், பக்கத்து வீட்டுக்காரங்களிடத்துல போய் ஏணி கேட்டா வேணாம் வேணாம், அன்னைக்கு அப்படிதான் அவருக்கு கொடுத்து விட்டுச்சு, ஸ்க்ரூவை ஒடிச்சு கொண்டு வந்துட்டாங்க, ஆணி உடஞ்சு போச்சு, அடுத்த ஆளுக்கு கொடுத்தாலே உருப்படாது, இல்லப்பா நீ வேற எங்கேயாவது போய் வாங்கிக்க. சின்ன சின்ன பொருள் அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகையாளிகளை பற்றி சொல்லும் பொழுது கேடுகட்ட தொழுகையாளிகள் என்று சில பேரை பட்டியலிடுறான், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்கள், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள், அற்பமான பொருளை கூட பிறருக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார்கள். நம்ம பார்வையில சம்மந்தமே இல்லை தொழுகைக்கும் ஒரு அன்பளிப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது. தொழுகைனா ஒழுகு செய்யறோம், தக்பீர் கட்டுறோம், சலாம் கொடுக்கறோம், இதுக்கு பேர் தொழுகை, இது ஒரு இபாதத்து, அது ஒரு சமூக வாழ்க்கை. அல்லாஹ் ரெண்டே எப்படி முடிச்சு போடுறான், நீ நெசமாவே அல்லாஹ்வுக்கு தொழுகிறது உண்மைனா
அல்லாஹ் சொன்ன மாதிரி உன் பக்கத்துட்டுக்காரனுக்கு உன் நண்பனுக்கு உன் பக்கத்துல உனக்கு தேவையுடையவங்களுக்கு நீ உன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன பொருட்களை கொடுத்து உதவு. அற்பத்தை கூட கொடுக்க உனக்கு மனம் வரவில்லை என்று சொன்னால் நீ என்ன நீ என்ன தொழுத நீ தொழுது தொழுகையே இல்லை தொழுகையினால ஃபாயிதா இல்லை நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழல முகஸ்துதிக்காக வேண்டி தொழுதிருக்கிறா என்று நம்முடைய தொழுகை என்ற இபாதத்து உதாசீனப்படுத்தப்படுகிறது நம்முடைய இந்த நடவடிக்கைகளினால் என்று திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். எனவே நம்மால் இயன்ற வரைக்கும் பிறருக்கு உதவிகளை செய்ய வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரருடைய நெருக்கத்தை பற்றி பேசும் பொழுது அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுகிறதோ இல்லையோ சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டால் அந்த சிரமங்களையும் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறது மார்க்கம். எந்த அளவிற்கு நபியார் சொல்கிறார்கள் என்றால் அவங்களால உங்களுக்கு சில கஷ்டம் வரும், வர கஷ்டமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால் சில துண்டு தொல்லைகள் வரத்தான் செய்யும். தொல்லையே கிடையாதுப்பா, எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்ல முடியாது. தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள். அவளையால் என்ன பொருள், சுற்றம் சூழல் என்று சொன்னால் குற்றம் குறைகள் இருக்கத்தான் செய்யும். குற்றமே இல்லாத சுற்றம் சூழல் இருக்கவே இருக்காது. இவரால் எந்த கெடுதியும் கிடையாது அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தரை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தூரத்தில் யாராவது நீங்கள் கை காட்டலாம். டெல்லியில் இருக்கிற ஒருத்தரை, வெளியூரில் போய் உட்கார்ந்துருக்க ஒருத்தரை, 10 வருடமாக எந்த தொடர்பும் இல்லாத ஒருத்தரை இவரால் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா தாராளமாக சொல்ல முடியும். 10 வருஷமாக பக்கத்திலே வச்சிருக்கிற ஒரு ஆள், இவர் ஒரு நாள் மாறி பேசினதில்லை, சொன்ன வேலையை செய்யாமல் இருந்ததில்லை, எனக்கு உதவி செய்யாமல் மறுத்ததில்லை அப்படின்னு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஆளை சொல்ல முடியுமா? ஒரு கணவனுடைய மனைவியை சொல்ல முடியுமா? மனைவி தன்னுடைய கணவனையும் சொல்ல முடியுமா? ஒரு பெற்றோர் பிள்ளையை சொல்ல முடியுமா? ஒரு நண்பர் இன்னொரு நண்பனையும் சொல்ல முடியுமா? ஒரு முதலாளி தொழிலாளியும் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் குற்றம் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களா உங்களுக்கு தொல்லை வந்தால், அவர்கள் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்தால், ஏறி போய் நின்று சண்டை போட்டுறாதீங்க, அந்த சங்கடங்களை சகித்துக் கொள்ளுங்கள், அதை தாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவர்களுக்கு என்று சில உரிமை இருக்கிறது. எனவே அவர்களால் ஏற்படுகிற சின்ன சின்ன தொல்லைகளை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது மார்க்கம். நபிகள் யார் சொல்லுகிறார்கள், ஒரு மலா யம்னா அன்ன ரஜுலுன் ஜாரஹு அய் அஹ்மல ஹஸபதஹு, ஒரு மனிதர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருடைய மரத்தையோ உத்தரத்தையோ தன்னுடைய சுவற்றில் பதிப்பதை அவர் தடை செய்ய வேண்டாம். அவர் நம்ம வீட்டில் வந்து ஒரு முந்தையெல்லாம் வீடுகளில் பெரிய உத்தரங்களை கொண்டு வீடு கட்டுவார்கள், பக்கத்து சுவத்தில் இடிச்சு நிப்பாட்டி வைப்பார்கள். இவருக்கு சுவர் இல்லை, பக்கத்து வீடு நம்ம வீட்டு சுவர், நம்ம சுவரில் வந்து அவர் கம்பி குத்துச்சுனா ஜன்னலை திறந்தாலே ஒத்துக்க மாட்டாங்கண்ணா. அவர் கட்டையை தூக்கி நம்ம வீட்டு மேலே வச்சார்னா முடிஞ்சு போச்சு, வம்புக்கு வேற வேலையே தேவையில்லை. நபிகளார் சொல்லுகிறார்கள், இது போல தன்னுடைய வீட்டின் உத்திர கட்டையை உங்கள் வீட்டு சுவற்றிலே வைத்தால் அதை வீட்டுக்காரர் தடுக்க வேண்டாம். இது நமக்கு ஜீரணிக்க முடியாது. என்னடா அவன் இடத்துல வைக்க வேண்டியதானே, சின்ன இடமோ பெரிய இடமோ அவங்களது, அவன் இடம் எனக்குள்ளது ஏன் இடம், அப்படிதான் நம்ம மனசு சொல்லுது. நபிகளார் சொல்ல அப்படி பார்க்காதப்பா, அவனுக்கு ஒரு தேவையா நீ ஹெல்ப் பண்ணு, அந்த சங்கடத்தை பொறுத்துக்க. ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிற்குள்ளே ஒரு மரம் வளர்க்கிறார், நபிகளார் சொல்கிறார்கள் அவ்வாறு மரம் வளர்ப்பதை பக்கத்து வீட்டுக்காரர் தடை செய்ய வேண்டாம். நமக்கு ஒரு கேள்வி வரும், அவர் வீட்டுக்குள்ள மரம் வளர்த்தா நம்ம ஏன் தடுக்க போறோம், என் வீட்டுக்குள்ள வச்சாதான் நாம போய் சண்டைக்கு நிற்பேன். அதுல பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவர் வீட்டிற்குள்ளே மரம் வளர்த்தால் மரம் என்பது வீட்டிற்குள்ளே நிற்க போவது கிடையாது. பக்கத்து வீட்டுக்கு கிளை சாயும், பக்கத்து வீட்டில் கொப்பு சாயும், அந்த பக்கத்தில் இலைகள் விழும், குப்பைகளாகும், சண்டை ஆரம்பிக்கும். இதை தான் ரசூலா சொல்றாங்க, போய் மரத்தை வெட்டுன்னு போய் நிக்காத, இருந்துட்டு போகுது. உன் வீட்டில் குப்பை ஆகுது, குப்பையை தூத்து கிளீன் பண்ணி அள்ளி போடு, பொறுத்துக்க. ஏன், அவன் பக்கத்து வீட்டுக்காரன்பா, அவனுக்கு சில உரிமை இருக்குதுப்பா. இப்ப எந்த அளவிற்கு நபியார் சொல்லி இருக்கிறார்கள், இப்ப இந்த அளவிற்கு மார்க்கத்தில் அண்டை அயலாரோடு பேர வேண்டிய உறவுகள் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சண்டையிலும் சண்டை. தன்னுடைய வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி குப்பைகளை அள்ளி பக்கத்து வீட்டுக்காரர் வாசல்ல தள்ளி வச்சுட்டு தெரியாத மாதிரி வந்துட வேண்டியது. நம்ம வீட்டு வாசல்ல எலி செத்து கிடக்கும், அப்படியே ஒரு பேப்பர்ல புடிச்சு ஒரு அப்படி தூக்கி போடுவார், நேரம் போய் பக்கத்து போய் உட்கார்ந்துருக்கும். காலையில வெளியே திட்டு திட்டுன்னு திட்டு வந்தாலும் இவர் என்னமோ இவருக்கு தெரியாத மாதிரி மானம் ரோசம் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு யாரு போட்டா தெரியலையே உட்கார்ந்துகிட்டு இருப்பார், நடக்கிறதா இல்லையா? அற்பமான விஷயங்களை கூட பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பகிர்ந்து கொள்ள மறுக்கிறோம், உதவிகளை செய்ய தயங்குகிறோம்,
ஆனால் அவர்களோடு நீங்கள் இணக்கமாக இருங்கள், அது உங்களுக்கு நன்மை. எந்த அளவிற்கு என்றால் நபிகளார் சொன்னார்கள், அது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. மன்கார யூமின பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, ஃபலாயூதி ஜாரஹு, அவர் நம்பின நம்பிக்கை உண்மை என்றால் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவர் எந்த கெடுதியும் செய்து விட வேண்டாம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், நபிகளார் திடீரென்று சொல்கிறார்கள், வல்லாஹி லா யூமினு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் மூமினே இல்லை. எல்லாரும் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் திரும்ப சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வல்லாஹி லா யூமினு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் மூமின் இல்லை. மீண்டும் அட்டென்ஷன் கூடுது, என்னாச்சு? மூன்றாம் முறை சொல்கிறார்கள், வல்லாஹி லா யூமினு, இறைவன் மீது ஆணையாக அவன் மூமின் இல்லை. சஹாபாக்களுக்கு பொறுமை இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, என்னன்னு விவரம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அல்லாஹ்வுடைய தூதரே, யார் மூமின் இல்லை? உமால் தாக்கே யார சொல்லலாம், அது யார்? நபிகளார் சொல்லுகிறார்கள், மல்லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய தொல்லையிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரன் விடுதலை பெற்றிருக்கவில்லையோ, நம்பிக்கையாக இல்லையோ, நிம்மதியாக இல்லையோ, அவன் மூமினே இல்லை. எந்த அளவிற்கு மார்க்கத்தோடு பிணைக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்னொரு முறை சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னா மல்லா யஅமனு ஜாருஹு பவாயிகா, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு நோவினை தருகிறவன் சுவர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்போ ஈமானோடு மறுமை வாழ்க்கையோடு சுவனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வாழ்கிற உலக வாழ்க்கையின் இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர்களை நேசிக்க வேண்டிய நேசம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை முறையாக வழங்கி கடமைகளை மேற்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பான. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, துல்காதா மாதத்தினுடைய கடைசியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகிற 14ஆம் தேதி திங்கள் கிழமை பின்னேரம் மகரிபுக்கு பிறகு பிறை பார்க்க வேண்டிய நாள், துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பார்க்க வேண்டிய நாள். அவ்வாறு பிறை திங்கள் கிழமை பின்னேரம் தெரிந்துவிட்டால் செவ்வாய்க்கிழமை துல்ஹஜ் 1 ஆரம்பமாகிவிடும். தெரியவில்லை என்று சொன்னால் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையை துல்காதாவுடைய 30ஆக பூர்த்தியாக்கிட்டு புதன்கிழமை அது துல்ஹஜுடைய முதல் நாளாக கணக்கிலே கொள்ளப்படும். அவ்வாறு பிறகு கண்டுவிட்டால் அல்லது 30ஆக பூர்த்தி செய்து துல்ஹஜ் ஆரம்பித்து விட்டால் அதில் குர்பானி கொடுப்பவர்களுக்கென்று நபிகளார் ஒரு சட்டம் சொல்லுகிறார்கள், யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் துல்ஹஜ் பிறகு கண்டதிலிருந்து குர்பானி கொடுக்கிற வரை, பிராணியை அறுக்கிற வரை அவர் தன்னுடைய உடலின் முடிகளையோ நகங்களையோ அகற்றிக் கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எனவே குர்பானிக்காக நியத்து செய்திருக்கிறவர்கள், அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அதிலே கவனத்திலே கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.